எல்லா ஐஃபோனும் ஏன் இந்த வருஷம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒன்று இல்லை ஆக்சுவலாக மூணு ஆன்சர்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் ஓகேங்களா ஹார்ட்வேர் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஹார்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு வந்துட்டே இருக்கு ஸோ இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஹார்ட்வேரில் ஈவன் டுவெல் மினி டுவெல் அந்த பேஸ் மாடல்லேயே பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே போடாமல் அதுலேயும் வந்து எக்ஸ்டிஆர் டிஸ்பிளே உங்களுக்கு ப்ரோ செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதே டிஸ்பிளே வித் பிக்சல் ரெசல்யூஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பிபிஐ எல்லாமே வந்து சேம் அதில் மேட்ச் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஹை அண்ட் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த செவன்ட்டிக்கு தகுந்த மாதிரி வேல்யூ ஃபார் மணிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பட் நம்மளோட பட்ஜெட் வந்து அவ்வளோ இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த ஒரு ரீசன்னால் ஹார்ட்வேர் வந்து பெஸ்ட்டு ஹார்ட்வேராக போட்டிருக்காங்க அண்ட் ரூமர்ஸ்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா ஜான் ப்ராசர் அண்ட் எவ்ரி திங் ஆப்பிள் ப்ரோ அண்ட் மார்கர்மன் எல்லாேருமே ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் வந்து இதில் சப் சிக்ஸ் ஜிஸ் வேவ் தனியாகவும் எம்எம் வேவ் தனியாகவும் வந்து ரெண்டு மாடலில் ஒரு பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த மோடமும் அதில் வந்து ஃபைவ் ஜி மோடம் ஃபுல் வேவ் மோடம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இதில் ப்ரோ செக்மெண்ட்டில் பட் அப்படி பண்ணாமல் ஆப்பிள் வந்து நாலுலேயுமே ஈக்குவலண்ட்டான ஃபைவ் ஜி மோடம்ஸ் தான் ஏன்னா பார்த்த வரைக்கும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன் இப்போது ஃபைவ் ஜி வந்து ஏர்லி அடாப்ஷன் அப்படிங்கிறதுனால எந்த ப்ராண்டு வந்து ஃபைவ் ஜி மோடம் டச் பண்ணுனாலும் அதோடய ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் அதோட மோடமோட ப்ரைஸ் மட்டுமே அப்ராக்சிமேட்டாக ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸுங்கிற மாதிரி காஸ்ட் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க பிகாஸ் இப்போ வந்து அதோட ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம் ஸோ இந்த ஒரு ரீசன் தான் வந்து ஐஃபோன் ஃபஸ்ட்டு ரீசன் நான் நினைக்கிறது ஹார்ட்வேர் காஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது ப்ரைஸ் வந்து அதிகமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் டுவெல் டுவெல் ப்ரோ இந்த செக்மெண்ட் எல்லாமே லான்ச் ஆகிற இந்த டைமில் இவங்க எப்பொழுதுமே உங்களுக்கு ஐஃபோன் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் எந்த வருஷமும் ஐஃபோன் எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் கிடையாது என்றைக்கி ஐஃபோன் சீப்பாக இருந்துருந்துருக்கு இல்லைங்களா ஸோ ஐஃபோன் அப்படின்னாவே அது எக்ஸ்பென்சிவான ஒரு டிவைஸ் தான் ஸோ புதுசாக வரக்கூடிய யூனிட் வந்து எப்பொழுதுமே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் இப்போ அட் ப்ரெசண்ட் இந்த ஹார்ட்வேர் காஸ்ட் மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே அதோட கேமரா சிஸ்டம் அதோட மற்ற யூனிட்ஸோட காஸ்ட் மட்டும் கவர் ஆகாமல் ஆப்பிளுக்கு இருக்கக்கூடிய பெரிய இன்னொரு பெரிய சேலஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸை மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஷிப் பண்ணுறதுலேருந்து அதோட ப்ரொடக்ஷன்லேருந்து இருந்து எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமான மாதிரியும் ஒரு ரிப்போர்ட் இருக்குது ஸோ அதுவும் வந்து ஒரு சான்சஸ் இருக்குது பட் ஆப்பிள் லாஸ்ட் இயரை விட ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸுங்கிற அந்த டிஃப்ரென்ஸில் தான் யுஎஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட கண்டினியூவேஷனான மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸில் இருக்கிற அதே டாலர் ப்ரைஸில் ஏன் இந்தியாவில் விற்கல இது ஒவ்வொரு வருஷமும் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி யுஎஸில் இருக்கிற அதே டாலர் பிரைஸில் இந்தியாவில் என்றைக்குமே விற்க முடியாதுங்க காரணம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்களுடைய நான் ஃபேஸ்புக்கில் குரூப்பில் சொன்ன விஷயந்தான் அவங்களுடைய டாக்ஸேஷன் சிஸ்டம் தனி நம்ம இந்தியாவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் துபாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸ் அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் மெத்தடில் இருக்கும் ஃபோன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாஸ்ட்டு டூ இயர்ஸில் மூணு தடவை எனக்கு தெரிஞ்ச டாக்ஸேஷன் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க ஸோ எலக்ட்ரானிக் ஃபோன்ஸ் எல்லாமே எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அது எலக்ட்ரானிக் குட்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸேஷன் வரும் நீங்கள் கொரியரில் ஒரு ஐஃபோனு யுஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஃப்ளாட்டாக நீங்கள் வந்து இம்போர்ட் டியூட்டி டாக்ஸஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் பே பண்ணுவீங்க ஓகேங்களா ஒரு லட்சத்தி அதோட நீங்கள் இம்போர்ட் பண்ண காஸ்ட் அங்கே டாலரில் கன்வெர்ட் பண்ணி பே பண்ண தினமும் எண்பதாயிரம் தான் இருக்கும் ஆனால் அதுக்கு நாற்பத்தி நாலு பர்சன்ட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்பெனி இந்தியாவிலே அந்த ஃபோனை வாங்கியிருந்துருந்துக்கலாம் அப்படின் தோம் ஸோ அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்ட்ராகும் ஆகும்போது அதோட டேக்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஆப்பிள் வந்து அடுத்த வர வருஷங்களில் இன்னும் மேட் இன் இண்டியா யூனிட்டை அப் பண்ணுவாங்க அதிகம் பண்ணிகிட்டே போவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் உடனே ஒரு ப்ராடக்ட் ஒரு ஏர்லி ப்ராடெக்டாக வருது அது உடனே நான் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பென்ஸ் அதிகமாக கொடுத்து தான் ஆகணும் ஒரு புது மாடல் எந்த மாடலாக இருந்தாலும் சரி நம்ம ஃபோன்ஸ் வந்து உள்ளே வரும்போது சாம்சங் எஸ் டுவெண்ட்டியெல்லாம் எடுத்துக்குங்க எஸ் டுவெண்ட்டி வரும்போது அதோடய ப்ரைஸ் விதின் லான்ச் பண்ணி அது எத்தனை மாதம் ஆச்சு இப்போ ஆஃபரில் வரும்போது அது எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது ஸோ டே ஆக ஆக அது டிப்ரிஷியேட் ஆகும் அதோட வேல்யூ வந்து குறையும் அது ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அது காராக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்கோர்ஸ் இடத்தோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி தான் அதில் டிசைட் ஆகும் பட் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஐஃபோன் ஆகட்டும் ஸ்மார்ட் ஃபோன் மற்ற எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு டிப்ரிஷியேட் ஆகும் நீங்கள் அதிகமாக அதில் போடணுமா போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதுக்காக வரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் சரிங்களா இந்த மூணு முக்கியமான விஷயத்த தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஐஃபோன் டுவெல் வர்த்து டு அப்கிரேட் ஐம் யூசிங் ஐஃபோன் லெவன் ஆ ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த லெவன் லெவன் ப்ரோ ல இருந்துட்டு நான் டுவெல் அப்கிரேட் பண்ணட்டுமான்னு கேட்கறது தான் ரெண்டே சிம்பிளான ரெண்டு பதிலுங்க ஒண்ணு உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்ல எனக்கு வந்து இதுக்காக பணம் இருக்கு எனக்கு பணம் எல்லாம் பிரச்சனை கிடையாது ஃபினான்ஷியலா எனக்கு பிரச்சனை கிடையாது நான் வந்து எனக்கு லேட்டஸ்ட் ஹார்டுவேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளம் நீங்க டுவெல் போகிறோம் சிம்பிள் அது ஒன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா ரெண்டாவது யூஸ்னு சொல்ல முடியாது ஸோ பணம் இருந்தது அப்படின்னா நீங்க அப்கிரேட் பண்ணலாம் அதர்வைஸ் என்னதான் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவங்க கொடுத்திருந்தாலும் நார்மல் அப்கிரேட் சைக்கிள் அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் இல்லைனா மூணு வருஷம் ஓகேங்களா ஒரு ஐஃபோனோட நார்மல் அப்கிரேட் சைக்கிள்ங்கிறது டூ டு த்ரீ தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ என்ன மாதிரி நான் ஏதாவது ரிவ்யூ பண்றேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இயர் அப்கிரேட் பண்ணுவேன் எனக்கு ரிவ்யூக்காக கண்டிப்பாக அது வேணும் அது போட்ட பணத்தை நான் திருப்பி எடுக்கணுங்கிறதுக்காக அதில் ஆப்ஸ் ரிவ்யூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நான் பண்ணுவேன் கேஸ் ரிவ்யூஸ் சில விஷயங்கள் அது ரிலேட்டடாக எப்படியெல்லாம் அதை திருப்பி ரெவன்யூ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையில் தாராளமாக பண்ணலாம் பட் மற்றபடி அது உங்களுக்கு ஒரு பிளெயின் எக்ஸ்பென்ஸ் தான் அப்படின்னா பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் லேப்டாப் வாங்குனீங்க ஐபேட் வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் பட் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆப்ஷன் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன் தான் இருக்குது அதை நீங்கள் எவ்வளோ டைமில் ரிட்டர்ன் எடுப்பீங்க விதின் அந்த ஒன் இயர்க்குள்ளே எடுப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான் ரெண்டாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த ஐஃபோன் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக ஒரு ஆர்டி சேவிங்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று போடுறது மாதம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த மாதிரி ஏதாவது சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பை த இயர் எண்டு உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கும்போது போது உங்களுக்கு அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அது ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகி ஒன் இயர் கழிச்சு உங்களுக்கு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மாதிரி போடுறது ரொம்ப சேஃபான ஆப்ஷனாக போடணும் ஷேர் மார்க்கெட்லாம் போடுறது எனக்கு நம்பிக்கை கிடையாது ஸோ அதுல எல்லாம் நீங்கள் போட்டு தேவையில்லாமல் லூஸ் பண்ண வேண்டாம் அண்டு இந்த ஜென்ரலாக அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் பட் எஸ்ஐபி அண்ட் ஆர்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் இந்த வருஷம் மாதம் மாதம் சேர்த்திட்டு வரும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் அப்கிரேட் பண்ணலாம் இந்த இயர் ஃபோனை ஒரு ரீசேல் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்க ஸோ சிம்பிள் இந்த மாதிரி மெத்தடில் நான் பண்ணுவேன் இது என்னோட என்னோடய ப்ராக்டிஸ் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வேற ஐஃபோன் எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எகெயின் அண்ட் அகெயின் இது செக் பண்ணணும் ஆஃபர் இப்போதைக்கு நீங்கள் செக் பண்ணும்போது இல்லைன்னா அடுத்து ஒரு ஆஃப் அன் அவர் டு ஒன் ஹவரில் திருப்பி உங்கள் ஆப்பில் செக் பண்ணுங்கள் ஆஃபர் வரும்போது டக்குன்னு புக் பண்ணிடுங்க சரிங்களா அவன் வந்து லாட் மாதிரி தான் கொடுக்குறாங்க நான் லாஸ்ட் ரெண்டு வருஷமாக நான் கவனிச்ச வரைக்கும் லாட் மாதிரி ஒரு ஹவர் ஒரு ஹவருக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அது எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ இது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மாடல் வந்து தேர்ட்டி ஒனுக்கு இது பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ் தான் நான் கூட சிக்ஸ்டி ஃபோர்னு நினச்சிட்டேன் சோ ஆஃபர்ல எனக்கு தெரிஞ்ச சிக்ஸ்டி ஃபோரை விட இது வந்து தேர்ட்டி ஒன் பிளஸ் உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கும் எஸ்பிஐ டெபிட் கார்டுக்கு தௌசண்ட் டூ பிப்டியும் வந்து ஆஃபர் இருக்கு இன்னொரு முக்கியமானது வந்து ஹோம் பாட் வந்து ஃபிஃப்டீன் நைன் நைன் ஜீரோக்கு இருக்கு பிளஸ் அடிஷனல் கேஷ் பேக் இருக்கு இன் கேஸ் நீங்க யாராவது இந்த மாதிரி ஹோம் பாட் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட ரிவ்யூ பாருங்க கண்டிப்பா எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ப்ராடக்ட் இந்த ஆர் ஹண்ட்ரட் இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா இது வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் ஸ்பீக்கர் ஃபார் ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் இருக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் ஐஃபோன் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹோம்பாட் வாங்க வேண்டாம் மேக் வச்சுருக்கீங்க ஒரு ஐபேட் இருக்குது ஒரு ரெண்டு ஆப்பிள் ப்ராடக்டாக இது வச்சிருக்கீங்க அப்படின்னா இது மூணாவது அடிஷனை நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் தீபக் ப்ரோ இன் குரோமா சைட் எஸ்இ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வாங்கலாமா சார்ஜர் ஹெட்ஃபோன் கூட வருமா அவங்க ஆப்பிள் இந்தியாவில் வாங்கும்போது கண்டிப்பாக அதில் வராதுங்கிறாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய அமேசான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஆப்பிள் ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் அந்த பாக்ஸில் இருந்து அது ரிமூவ் பண்ண வாய்ப்பு இல்லை ஸோ இனிமேல் வரக்கூடிய பாக்ஸ் பேக் யூனிட்ஸில் ஆப்பிள் இந்தியா வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க ஐ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் டூப்ளிகேட் வந்துடும் அவர் ரீஃபர்பிஷ்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க ஆப்பிள் இண்டியா ஆத்தரைஸ்டு செல்லர்ஸ் அதனால் ஆப்பிள் இந்தியா வெப்சைட்லேயே வந்து அவங்க நேம்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களால எப்படி சொல்கிறதுனா செல்லர்ஸ் யாரும் இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே செல் பண்ண முடியாது மற்ற ஆக்சசரிஸ் விற்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டி கேசஸ் விற்கிற மாதிரி அமேசான் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்களால விற்க முடியாது ஒன்லி ஆப்பிள் இந்தியா அண்ட் அமேசானோட ஆத்தரைஸ்டு செல்லர்ஸ் செல்லர் மட்டும்தான் விற்க முடியும் விச் இஸ் அப்பாரியோ அந்த செல்லரும் ஃப்ளிப்கார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரீட்டெயில் நெட் ஒரு ஸ்ட்ரைட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்டிடின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து அவங்களோட சிஸ்டர் கன்சர்ன் கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து அவங்களோட குடௌனில் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும் பெஸ்ட் ஒன் ஃபீச்சர் ஐஃபோன் ஆர் ஐபேட் ஆர் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் எதுவும் வாங்கலாம் சூப்பரான கேள்வி தீபக் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான லேப்டாப் இருக்கணும் ஃபோன் வாங்க பட்ஜெட் இல்லை அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ளே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் உங்கள்கிட்ட ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக பணம் இருக்குது அந்த லேப்டாப் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணிட்டீங்க உங்களோடய ஒர்க்குக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரொடக்டிவிட்டி பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது கோ ஃபார் ஐஃபோன் சரிங்களா சாரி கோ ஃபார் ஐபேட் அது ஐபேட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட்டாக இருக்கும் இல்லை எனக்கு ஃபோன் அந்த இடத்துல வந்து டவுனாக இருக்குது அப்படிங்கும்போது ஐஃபோன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்காக தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படி அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக ஐஃபோன் போகலாம் கேன் ஐ பை ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் த்ரீ இன் திஸ் ஆஃபர் தாராளமாக வாங்கலாம் சீரியஸ் த்ரீ ஓ மை கார்டு அது நான் மறந்தே போயிட்டேன் செவன்ட்டி நைன் ஹண்ட்ரட் ஒரு பேசிக் ஃபிட்னஸ் ட்ராக்கர் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க மற்ற ஆப்பிள் வாட்ச் வச்சுருக்கவங்களோட சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ரொட்டீன் நீங்கள் மானிட்டர் பண்ணுறது உங்களோட ஐஃபோனோட சிங்க் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் ப்ளஸ் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஐஃபோனோட ஒரு கம்பேனியனாக இருக்கும் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுலேருந்து ஏர்போட்ஸ் வச்சுருக்கீங்களோ இல்லையோ உங்களுக்கு எல்லா விதத்துலையும் இது பெர்ஃபெக்டாக இருக்கும் ஓ மை மைகாட் ஒரு சூப்பரான கொஷின் மிஸ் பண்ணிவிட்டேன் சுதர்ஷன் சுப்ரமணியன் டோன்ட் யூ திங்க் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பையிங் இஸ் வேஸ்டிங் மணி யூ கெட் மெனி அதர் ப்ராடக்ட்ஸ் லைக் ஆண்ட்ராய்டு ஆர் விண்டோஸ் பெட்டர் வேல்யூ ஃபார் மனி சுதர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமாக மாறிட்டு வருது இந்த ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு தான் ஃபோன் வாங்கணுமா இல்லை ஒரு மேக் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் மேக் புக் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வாங்கக்கூடாது அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் யாருக்கு வந்து தேவையோ அவங்க மட்டும்தான் வாங்கணும் சிம்பிள் அவங்களுக்கு அந்த ஐஃபோன் வந்து தேவை அந்த ஐஃபோன் வந்து நிறைய விஷயத்துக்கு ஷோ ஆஃப் நான் மற்ற மற்றவங்க முன்னாடி ஒரு பந்தாக்கு ஒரு ஃபோன் இருக்குது அப்படிங்கிறத தவிர மற்ற எத்தனையோ பர்பஸ் மற்ற எத்தனையோ யூஸ்ஃபுல்னஸ் வந்து அந்த ஃபோனில் இருக்குது அதை வந்து யாருனாலே புரிஞ்சு எடுத்துக்க முடியுதோ தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஐஃபோன்ஸ் மேக் ஐபேட் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து என்னோடய ஒர்க்குக்கு ஒரு டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போதும் ஓப்பன் சோர்ஸில் இருந்தாவே போதும் என்னோடய டாக்குமெண்ட் ஒர்க்குக்கெல்லாம் நான் ஓப்பன் ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நார்மல் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸில் ஒரு கஸ்டம் பிசி போதும் அவங்களுக்கு பட் என்னோடய ஒர்க் அண்ட் ரெக்குயர்மெண்ட் யூசேஜ் ப்ராடக்டோட லைஃப் டைம் ரீசேல் வேல்யூ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணும்போது அவங்களால முடியுது அப்படிங்கும்போது அவங்க அதை சூஸ் பண்ணுறாங்க ஸோ இது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் தான் எனக்கு பர்கர் பிடிக்குது அப்படின்னா நான் பர்கர் சாப்பிட்றேன் இல்லை இன்னொருத்தருக்கு பீட்சா பிடிக்குதுன்னா அவங்க பீட்சா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பார்க்கணும்னு தோணுது சாப்பிட்றாங்க சிம்பிள் அவங்கவுங்களுக்கு அந்தந்த டேஸ்ட்டுக்கு காய்ச்சல் டைமில் நான் ஆக்சுவலாக இந்த ஃபுட்டு சஜஷன் ஐ மீன் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன சாய்ஸ் வந்து இருக்கோ ஐஸ்கிரீம் ஆர் ஓ மை காட் நான் ஏன் ஃபுட்டை விட்டு வெளியில் வர முடியலன்னு தெரில பட் ஒரு வாரமாக ரொம்ப டயட்டில் இருந்ததுனாலன்னு நினைக்கிறேன் என்னென்ன பிடிக்குதோ அவங்கவுங்களுக்கு அது அந்த சாய்ஸை வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்ல வர்றது சாய்ஸ் இருக்கிறது நல்லதுங்க எப்பொழுதுமே சாய்ஸ் நல்லது ஜஸ்ட் இந்த வேர்ல்டில் ஆண்ட்ராய்டு மட்டும்தான் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு இல்லையா இப்போது இன்றைக்கி இந்த காம்படிஷன் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் வந்து ஐஃபோனோட டிசைன்லேயே ஃபோன்ஸை ஆண்ட்ராய்டு மேனுஃபேக்சரர்ஸ் கொண்டு வருது அதோட ஐவாய்ஸோட ஐகான்ஸ் ஐபேட் மாதிரி எத்தனையோ டேப்லெட்ஸ் மார்க்கெட்டில் வந்துச்சு அந்த காம்படிஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்பிள் என்றைக்குமே முன்னாடி போயிட்டுருக்காங்க ப்ரைஸில் அப்படின்னு நான் கண்டிப்பாக கம்பேர் பண்ணுறதை ஒத்துக்கவே மாட்டேன் காரணம் என்னென்னா மேக் ப்ரோ எடுத்துக்கணும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதோடய ஸ்பெக்குக்கு நீங்கள் டெல்லில் அசம்பிள் பண்ணும்போது டெல்லில் அவங்களோட ஹார்ட்வேரை வச்சு அசம்பிள் பண்ணும்போது அதோட எக்ஸாக்ட் ஸ்பெக்கை மேட்ச் பண்ண முடியல பட் அசம்பிள் பண்ணி முடிச்சு பார்த்தா ஃபைனலாக மேக் ப்ரோவோட ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் ருப்பீஸை விட தாண்டி அது போய் எயிட்டி ஃபைவ் லேக்ஸில் நிற்குது செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் லேக்ஸில் போய் அதோட செக்மெண்ட் நிற்குது ஸோ பிசி ஹார்ட்வேர் மற்ற எல்லா ஹார்ட்வேருமே இப்போ எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது அதனால் நீங்கள் ஆப்பிளை மட்டுமே எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது ஆப்பிள் வந்து எனக்கு இருக்கிற கோவமே வந்து ஆப்பிள் இந்த வருஷமே யுஎஸ்பிசிக்கு போயிருந்துருக்கணும் அதை விட்டுட்டு நான் சொல்கிற நெகட்டிவ் பாயிண்ட் ஆப்பிள் மேலே அதுதான் நீங்கள் அடாப்ட் எடுக்கிறீங்க ஏற்பாடு எடுங்க என்னத்தையும் எடுங்க ஆனால் நீங்கள் யுஎஸ்பிசிக்கு மைக்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்பிள் ப்ராடக்ட் வச்சிருக்கக்கூடிய ஐஃபோன் ஐபேட் சாரி ஐபேட் மேக் எல்லாம் வச்சிருக்கிறவங்க ஆல்ரெடி அவங்க சீம்லெஸ்ஸாக கேபிள் அடாப்டர் வாங்காம அழகாக அப்படியே அவங்க ஐஃபோனை மட்டும் வாங்கி அந்த சின்ன பாக்ஸில் அழகாக எடுத்து அவங்க சார்ஜ் பண்ணி யூ யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து புதுசாக அடாப்டர் வாங்கி இன்னொரு தடவை கார்பன் எமிஷனை அதிகம் பண்ணணுங்கிற நெசசிட்டியே கிடையாது ஸோ ஆப்பிள் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பியோர் பிஸ்னஸ்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆப்பிளுக்கு பை தி என் ஆஃப் த டே எப்படி இருந்தாலும் அது பிஸ்னஸ் வில் ஃபைவ் எம்எம் வேவ் டெக்னாலஜி இன் ஐஃபோன் டுவெல் பி யூஸ்ஃபுல் இன் இண்டியா இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏர்லி அடாப்ஷன் தான் நான் சொல்லுவேன் ஸோ எம்எம் வேவ் வந்து நம்மளுக்கு அப்ரூவெல்லாம் ஆகி வரதுக்கு ஜியோ அப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க எல்லாத்தையும் பட் டைம் ஆகும் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் ரீச் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபோர் ஜியே வந்து பியோர் ஃபோர் ஜி ஃபுல்லாக அஞ்சு பாயிண்ட் டவர் இருந்ததுனாவே பெரிய விஷயம் அதனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டவர் மெயின்டைன் ஆக மாட்டேங்குது நம்ம அதை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணி கால் வந்து எடுத்த உடனே ஹலோ கேட்குதா அப்படின்னு அதை கேட்குற ஒரு விஷயத்த வந்து நம்ம விடணும் ஃபர்ஸ்ட் ஸோ அந்த அளவுக்கு கால் குவாலிட்டி வந்து ஒரு த்ரூவாக நீட்டாக நார்மலாக இருக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா பேண்ட்வித் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணினாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஜி வந்து சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் அடுத்த வருஷமே அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் இன்னும் ஒரு டூ இயர்ஸாவது ஆகணுங்க ஃபைவ் ஜி எல்லாம் ஓரளவுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த சிட்டிஸ்க்கு ரீச் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு ஆப்பிள் டிவி ஃபோர் கே குட் ஆப்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ராஜ் தாராளமாக வாங்கலாம் நீங்கள் பிரசன்டேஷனுக்கு கேம்ஸ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தாராளமாக வாங்கலாம் நான் ஃபோர் கே இல்லாத மாடல் தான் வச்சுருக்கேன் இன்னொரு ரெண்டு வருஷம் கூட நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு தோணுது நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ சாலிடான ஒரு யூனிட்டு நான் ஃபோர் கே மாடல் வச்சுருக்கேன் நீங்கள் ஃபோர் கே தாராளமாக எடுக்கலாம் பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒன் மந்த்தில் இப்போ ஆஃபர் ஏதாவது இருக்குன்னா எடுங்க இல்லைன்னா ஒரு ஒன் மந்த் டூ மன்த்குள்ளே ஆப்பிள் டிவி ரிஃப்ரெஷ்ஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஐஃபோன் ஈவென்ட்லி ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ரிஃப்ரெஷ் ஆகலை ஸோ பின்னாடி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க அமேசானில் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ரிட்டன் பாலிசி அப்புறம் அவங்களுக்கு அமேசானில் அதுலேயே தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க அமேசானே ரிட்டன் எடுத்துப்பாங்க இன்கேஸ் டிஃபெக்ட் எதாவது இருந்ததுன்னா பட் ப்ராடக்ட் டிஃபெக்ட் இந்த சென்ஸ் லைக் அதில் வாரண்ட்டி பிரச்சனை இருந்ததுன்னா அதை நீங்கள் டேரக்ட் ஆப்பிள் சர்வீஸ் சென்ட்ரு கொண்டு போய் வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை